ஆனா லியோ செகண்ட் சிங்கிள் கேட்டிருப்பீங்க பேட் ஆஸ் மாஸ் அங்க. சோ எப்படி இருந்தது அந்த பாட்டு? விஜய் சார் என்னாலே அது ஒரு கைத்தட்டு. சின்ன குழந்தைங்க முத கொண்டு விஜய் சார் பாத்தீங்களாங்க போது அப்ப வந்து அவரு ஒரு உற்சாகத்தமா போயிட்டு இருக்காப்ல. வெறித்தனமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. சாங் நல்லாதான் இருந்தது. தளபதிக்கு எப்பவுமே சாங் நல்லாதான் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா வந்துட்டு ஒரு ரொம்ப ஹைப்பாவும் இல்லாம ரொம்ப இதாக இல்லாம கரெக்டா வந்து அந்த இதுக்கேற்ற மாதிரி நல்லா பாட்டு சூப்பரா பாடுறாரு. சம வைப்பு நிறைய சொல்லிருக்காங்க, பாட்டுல நிறைய சொல்லிருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சது. அக்டோபர் 19 அன்னைக்கு இன்னும் பயங்கரமா இருக்குன்றது பாட்டுல நல்லா தெரிஞ்சிருச்சு ப்ரோ. ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரெடி தான் வரவா, அதோட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பிடிச்சது. சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. இப்பதான் கேட்டேன், 6 மணிக்கு விட்டுருந்தாங்கல்ல, நல்லா இருக்கு. பட் யாரும் அந்த அளவுக்கு எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் இல்ல. செகண்ட் சிங்கிள் வந்து நல்லா இருக்குங்க, கேட்க பாட்டு நல்லா இருக்கு. தளபதி வந்து ஓன் வாய்ஸ்ல நான் ரெடியா சாங் பண்ணாரு, அது அருமையா இருக்கு. அதே மாதிரி அனிருத் பாடி இருக்கப்பல, அனிருத் சாங்னா தெரிக்க விடும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டோட இது கொஞ்சம் இதா சுமாரா தான் இருக்கு. அந்த பாட்டு ஆனா நல்லா சூப்பரா இருக்கு, சாங் நல்லா இருக்கு. லிரிக் எல்லாம் கேட்டீங்களா? அனிருத் செம்மையா பண்ணிருக்காரு, சூப்பரா இருக்கு. ஓகே, செகண்ட் சிங் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் விட்டதுலயே நான் ரெடி, அந்த ரெடி ஃபர்ஸ்ட் பாட்டு பட்டி தொட்டி போ பரவி இருக்கு. மக்களிடமும் வந்து நல்லா ஒரு ஆதரவு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சாங் நம்ம கேட்டிருப்போம் நாரடி தான். சோ இந்த சாங் கேக்குள்ள எப்படி இருந்துச்சு? அது அவர் வாய்ஸ் வெறித்தனமா இருந்துச்சு, இது வேற மாதிரி வெறித்தனமா இருக்கு. ஆக மொத்தத்துல வெறித்தனமா இருக்கு. இல்ல, நான் ஆக்சுவலா பார்த்தா நான் ரஜினி ஃபேன் தான் நானு. இருந்தாலும் தளபதி பிடிக்கும், எதிர்பார்க்கறேன் நல்லா இருக்கணும்னு. தளபதி படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஷோ போய் பார்ப்பேன். அது படம் நல்லா இருக்கோ இல்லையா அது எனக்கு தெரியாது, ஆனா அது போய் பார்ப்பேன், எனக்கு பிடிச்சிருக்கு, போய் பார்க்கலாம். லீக்ஸ் தான் சொல்லிட்டாங்களே, பெரும்பொழிகளாம் முற்றுப்புள்ளின்னு வரல, லைன் வந்துருச்சு. அதுல பல பேருக்கு பதிலடி கொடுத்தாச்சு, இன்னும் பல பேர் இருக்காங்க. அந்த பல பேருக்கு அக்டோபர் 19 பதிலடி கொடுத்துருவாரு. லியோ வந்து ஆக்சுவலி லோகேஷ் கனகராஜ் மூவி தானே, அது அந்த மாதிரி எதிர்பார்க்குற அப்படியானால அவர் ஒரு அதுல பண்ணி வச்சிருப்பாரு. கண்டிப்பா எல்சியோ ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரெடியா சாங் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் இது எக்ஸ்பெக்ட் எல்லாம் கொடுக்கல. நல்லா இருக்குன்னு தோணுதா? சொல்ல தேவையில்ல, நல்லா பண்ணிருக்காப்ல, நல்லா பாட்டு நல்லா இருக்கும். செகண்ட் சிங்கிள் இப்போ 6 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு, சூப்பராக இருக்கு சாங், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுக்காதனால ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு 2-3 வாட்டி கேட்டாக ஒன்றும் புரியும் அந்த பாட்டு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆடியோ லான்ச் எதிர்பார்த்தோம், டிக்கெட்லாம் வந்துட்டு, ஆனா வந்துட்டு ஓகே ஏதோ பண்றானுங்க, சரி பண்ணிட்டு போட்டோம். ஆனா ஏதா இருந்தாலும் தளபதி தான். ஸோ டைரக்டா வந்து தியேட்டர்ல செய்வோம். அவர் படம் கதை இல்லைன்னா கூட சாங்ஸ் நல்லா இருக்கும். டான்ஸ் ஃபைட் காமெடி அது கொண்டு வந்துடலாம். ஓரளவுக்கு போர் அடிக்காம போவோம். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஹைப் யாருன்னு பயங்கர ஹைப் இருக்கு. இந்த பாட்டுல பார்த்தாலே தெரிஞ்சு இவர் அர்ஜுனை கட்டாங்க, சஞ்சய் தத்தை கட்டாங்க, இன்னும் பல இருக்கு, ஏதோ இருக்கு. ட்ரெய்லர் வந்தா தெரிஞ்சிடும், ட்ரெய்லர் வந்தா தளபதினா யாரும் தெரிஞ்சிடும், தளபதிக்கு எவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். லியோ எனக்கு தோணுது அது கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும். ஏன்னா சஞ்சய் தத்து அந்த மாதிரி அர்ஜுன் தாஸ் கேரக்டர், அதனால ஆண்டனி தாஸ் சஞ்சய் தத்து அது நல்லா இருந்திருக்கு. மாஸ்டர் கூட கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கும் எனக்கு. படம் எதிர்பார்ப்பு இருக்கு, கண்டிப்பா சொல்றேன். படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆயிடும், கண்டிப்பா என் வெயிட்டிங். நான் தளபதி, நான் வந்து தளபதியோட வெறியன், அதனால என் பேரே வந்து பிகில் ராஜாவை மாத்திட்டேன். அதனால விஜய்க்கு எப்பயுமே சப்போர்ட் இருக்கும், மாஸ் கிளாஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அவர் ஏதாச்சும் ஒன்னு பண்றாரு, இப்ப இந்த ஆடியோ லான்ச் கூட அவர் வேண்டாம்னு முடிவெடுத்தனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் தான் நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு ஏதாச்சும் எப்பயும் போல ஒரு கருத்து, குட்டி ஸ்டோரி எல்லாமே இருக்கும் நினைக்கிறோம். பாக்கலாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். லியோக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட், ரொம்ப ஓவர் எக்ஸ்பர்ட். ஏன்னா டைரக்டர் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், அவர் தளபதி, அவர் வச்சிருக்க அந்த ஸ்டார் கேஸ்டிங் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கு. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல. இன்ஸ்பிரேஷன் காப்பிடிச்சா நல்ல படமா கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். போர் அடிக்காது, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ற படங்க கொடுங்க.